நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நமது குழு நண்பர்களின் கவனத்திற்கு. அதில் குறிப்பாக தமிழ் பாடப்பிரிவை எடுத்து பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம இயல்வாரியாக மாதிரி தேர்வுகளும் சரி, அது மாதிரி பயிற்சி வகுப்புகளும் சரி கொடுத்துட்ருக்கோம். அதில் இன்று நடைபெறக்கூடிய தேர்வானது யூனிட் 8 இருக்கக்கூடிய பக்தி இலக்கியங்கள். இந்த பக்தி இலக்கியங்கள் பாடப்பகுதியினுடைய முழுமையான தகவலானது தொகுத்து மொத்தம் 110 வினாக்களானது நம்ம தயார் செஞ்சுருக்கோம். இந்த 110 வினாக்களுமே உங்களுடைய கற்றல் அடைவுகளை வந்து சோதிக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஷெட் பண்ணியிருக்கோம். ஸோ குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களுமே இதனை இந்த டெஸ்ட்டை அடித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 110 வினாவினுடைய PDF லிங்க்கானது இந்த வீடியோவினுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பதிவிறக்கம் செய்து தேர்வை எழுதலாம். ஸோ தேர்வு எழுத முடியல, நான் ப்ரிப்பரேஷன் பண்ணல, இப்போ தான் நான் பார்க்குறேன்னா இந்த பாடத்தை முழுமையாக படிச்சுருங்க, படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி பாருங்கள். அப்படியும் பயன்படுத்த முடியாத நண்பர்கள் இந்த விடை குறிப்போடு குறித்து இதை மனப்பாடம் பண்ணியிருக்கேன். ஸோ ஏதோ ஒரு வழியில் இந்த 110 வினாக்களுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்தளவிற்கு உங்களை நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க. இந்த பாடப்பகுதியினுடைய விடை குறிப்பானது நாளை உங்களுக்கு காலையில் கொடுத்துருவோம். ஏற்கனவே நம்ம சைக்காலஜி மாடல் டெஸ்ட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த மாடல் டெஸ்ட்டோட விடைக்குறிப்பு உங்களுக்கு கொடுக்க வேண்டியதற்கு காலையில் ஒரு 7 விடைக்குறிப்பு கொடுத்துருவோம். அடுத்து ஒரு 10 இந்த தமிழ் பாடப்பகுதிக்கு விடைக்குறிப்பு கொடுத்துருவோம். நண்பர்கள் சிறந்த முறையில் பயன்படுத்திக்கோங்க. இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு பகுதிக்குமே நம்ம 1x1 கொடுப்போம். பயன்படுத்தி வெற்றியை உறுதி செய்து கொள்ளுங்கள். மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நன்றி நண்பர்களே.